2022 முதல் 2025 வரை இந்த 3 காலகட்டம் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த 3 பெயர்ச்சிகளுமே மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. மாற்றங்கள் நல்லதும் இருக்கிறது, சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளும் பட்சத்தில் நமக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம். ரிஷபராசியை பொறுத்தவரை சந்திரன் அந்த இடத்தில் பலமாக மன உறுதியுடன் இருக்கக்கூடிய ஒரு ராசி. முக்கியமாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு லாப குருவாக 11 இடத்தில் அமர்ந்து யோக நிலையில் இருந்தாலும் மறுபக்கம் 8 இடம் அஷ்டமஸ்தானத்தை வளர்த்து விடுகிறார். அப்போ ஒரு வேலையை வந்து உடனே ஆக மாட்டது, கொஞ்சம் 2-3 டைம் போக வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கும். ஏன்னா 11 இடம்ன்ற லாப குருவாக இருந்தாலும் 8 இடம் அஷ்டமஸ்தானத்துக்குரியவராகவும் ஆக்டிவேட் ஆகிறார். அடுத்தது அந்த குருவோடைய 5 பார்வை பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சந்திரனுடைய வீட்டை பார்க்கிறது. சந்திரனுடைய வீட்டை பார்க்கும்போது முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அதே சமயம் மாரகாதிபதி ஸ்தானமாக இருக்கக்கூடியது அந்த 3 இடம். அந்த 3 இடம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அதே சமயம் சிறு சிறு குழப்பங்களையும் கொடுக்கும். ஏன்னா அங்கே குருவோடைய பார்வை சந்திரன் மேல் விழுகிறது, சந்திரன் வீட்டை பார்க்கிறது. அடுத்தது 7 பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிஷபராசிக்கு 6 இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தை பார்வையிடுகிறது. கடன் நோய் எதிரிஸ்தானத்தை பார்வையிடும்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிடும். 5 பாவம் 11 இடத்துலேருந்து 5 இடத்தை பார்க்குது. அப்போ 5 இடத்தை பார்க்கும்போது குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம், முதல் குழந்தையால் யோகம், முதல் குழந்தை ஸ்தானம் வந்து தடை, இது ஒரு நாள் வரை இருந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக 9 பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்கக்கூடிய இடம் 7 இடம். 7 இடம்ன்றது கலத்திர ஸ்தானம். இப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் வீட்டை பார்த்து விடுகிறார். அந்த செவ்வாய் வீட்டுக்கு 5 பாவமாக அந்த குரு வந்துடுறார். அப்போ விருச்சகத்துக்கு 5 பாவம், ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக வந்துடும். அந்த திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு நல்ல விதமான பலமான சப்போர்ட்டான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு நிலையில் பெண், நல்ல நிலையில் ஆண் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சனியோடைய பார்வையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 3 பார்வையாக ராகுவை பார்வையிடுகிறார். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு தூக்கமே வராத தன்மையை கொடுக்கும். இந்த சனி வந்து குரு வீட்டுக்கு, கும்ப வீட்டுக்கு வந்தவுடன் அந்த கும்ப வீட்டிலிருந்து 3 பார்வையில் அந்த அதிசார சனி பெயர்ச்சியில் 3 பார்வை ராகுவை பார்க்கும்போது உலகளவில் பெரிய தாக்கங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி ரிஷபராசிக்கு 12 பாவத்தில் ராகு அமரும் போது சனியுடைய பார்வைப்படும் போது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப ஒரு டயர்னஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த தாக்கத்துக்கு ஒரு காரகத்துவம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ராகுக்குரிய பரிகாரம் துர்க்கையம்மன், 4 விலங்குக்கு உணவு வைத்து கொண்டிருக்கணும். ஏன்னா செவ்வாய் வீட்டில் தான் ராகு உட்காந்துக்கிறார். சனியுடைய 3 பார்வை நேராக ராகு மேலே விழுறார். அப்போ சனியுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வித பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொழில் உத்தியோகஸ்தானம் இதெல்லாம் சிறப்பாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு முதல் தர யோகாதிபதியை சனி தான் ரிஷபத்துக்கு. ஸோ அப்போ பெரிய அளவில் நல்ல பாசிட்டிவான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, தொடர்ச்சியாக மரங்களுக்கு பச்சரிசி போடுங்க. சனிக்குரிய பரிகாரம் தொழில் எல்லா வித பாக்கியத்தையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது ரிஷபராசிக்கு மிக முக்கியமான வந்து இந்த கேது 6 இடத்துல இருக்குது, சுக்கிரன் வீட்டில் இருக்குது, அது 7 இடத்துக்கு 12 இடமாக வந்துடும். உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி அவர்களுக்கு தூக்கம் இல்லாத தன்மையை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலையை உண்டாக்கும். ஏன்னா 7 இடத்துக்கு 12 இடத்துல கேது, 6 இடத்துல ராசிக்கு 6 இடம் ரிஷபராசிக்கு. அப்போ ரிஷபராசிக்கு 6 இடத்துல இருக்கும்போது வயிற்று வலி சம்பந்தமான பிரச்சனை, மன ரீதியான விராக்தி இந்த நிலையெல்லாம் கொடுக்கக்கூடியது உண்டாக்குறது. அதுமாரி நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு படிப்படியாக கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நண்பர்களிடையே கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா ரிஷபராசிக்கு தொந்தரவே 7-12 நண்பர்களால் விரயம் ஏற்படுங்க. ஏன்னா விரையாதிபதியும் செவ்வாதான், நண்பர்களும் செவ்வாதான். திருமணத்தால் செவ்வாய் சுப செலவுன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நண்பர்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயம் ரொம்பவும் அதிகம் வச்சிக்கக்கூடாது. அது வந்து பின்னாளில் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும். பணம் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் நண்பர்கள் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதாவது பணம் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி இந்த விஷயங்கள்ல மிக கவனமாக இருக்கணும்.
நண்பர்கள்ட்ட இருந்து வாங்க பார்த்து அது விரயமாகக்கூடிய நிலையில் இருக்குது. ஏன்னா ராகு பன்னெண்டில் வந்துடுறாரு. செவ்வாய் வந்து பன்னெண்டாம்ல ராகு இருக்கும்போது யோகம் தான், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம், வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொடுப்பார். ஆனால் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியோடைய மூணாம் பார்வை பார்த்தோம். ஏழாம் பார்வை உங்களுக்கு நாலாம் இடமான வீடு வாங்கணும் நிலம் பூமியை பார்க்குது. இந்த டைமில் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நீங்கள் வீடு வாங்கணும், ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து வரணும். சனியோடைய வலுப்பெற்ற பார்வை சூரியன் மேல் விழும், சூரியன் வீட்டில் விழும். அப்போ சூரியன் வீட்டில் விழும்போது அந்த சூரியனுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடமாக வரும் இந்த சனி ரெண்டு வீடும். அப்போ ஆறாம் இடமாக பார்க்கும்போது அந்த சனியுடைய இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாக வந்துடும். அப்போ சனியுடைய பார்வை நாலாம் வீட்டில் பார்த்தபோது வண்டி வாங்கணும், நிலம் பூமி சார்ந்த விஷயங்களும் கவனமாக வாங்கணும். அதெல்லாம் விரய செலவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது. அதுக்காக வாங்கவே கூடாது அப்படின்னு கிடையாது, வாங்கி கொள்ளலாம். இப்போ நீங்கள் அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகு இந்த சூரியனோட நட்சத்திர காலில் தான் இருக்கிறார். இப்போ ட்ரேடிங்கு, ஆன்லைன் மார்க்கெட்டிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் கரன்சி ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா சூரியன் வந்து சூரியனுடைய நட்சத்திர காலில் ராகு நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வருடம் இறுதி வரைக்குமே ஷேர் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்த மாதிரி ஆன்லைன் கரன்சி இது சார்ந்த விஷயங்களில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதன் மூலமாக நிறைய தேவையில்லாத செலவுகள் எல்லாம், தேவையில்லாத விராக்தி எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துங்க. ஏன்னா இந்த டைமில் போய் நீங்கள் ஒரு பெரிய 100,000-1,00,000 அந்த ரேஞ்சுக்கு இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையை உண்டாகக்கூடியது. அதுமாரி அந்த ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்களை கவனிங்க. நான் வந்து நம்ம காசு போட்ட மாதிரியே சும்மா எழுதி வச்சு கூட நீங்கள் அந்த ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம். இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங், இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் எல்லாமே சொல்கிறேன். வெளிநாட்டு போனால் இது சம்மந்தமான, வெளிநாட்டு சம்மந்தமான எல்லா விஷயங்களும். ஆனால் அவசரப்பட்டு முதலீடு வேகமாக போட்டுறாதீங்க. அது உங்களுக்கு விரக்தியான நிலையை கொடுக்கக்கூடியது. சூரியன் ராகு நட்சத்திர காலையில் இருக்க வரைக்குமே இது சம்பந்தமான விஷயங்களில் விரக்தி அதிகமாக ஏற்படுத்தும். மிக மிக கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இதில் தொழில்னு எடுத்துக்கும் போது கடன் அதிக அளவில் சக்திக்கு மீறி கடன் வாங்காதீங்க. அதுமாதிரி நீங்கள் சொத்துக்கள் கூட அதிக சொத்து அளவு மீறி உங்களை மீறி அதிக அளவில் வாங்கிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பீங்க. என் கெப்பாசிட்டி 1,00,000 தான். ஆனால் உங்கள் கெப்பாசிட்டி 1,00,000 பார்த்து நீங்கள் இப்போ 3,00,000 வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப தொந்தரவு. ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதே சமயம் சக்திக்கு மீறி இறங்கும் போது ஐயோ அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்க வைக்கிற சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க. அடுத்ததாக தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, வீட்டு வாசலில் விளக்கு ஏற்ற வேண்டும். புதனுடைய குறிக்கக்கூடிய அமைப்பில் குருவுடைய பார்வைப்படும் போது சில தடைகளை கொடுத்து கொண்டு இருக்கும். ஏன்னா அந்த இடம் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் யோகன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் புதன் குருவுக்கு ஆகாத நிலையில் இருக்கும்போது ஆப்போனண்ட்டில் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பார். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனுடைய நட்சத்திர காலில் இந்த குரு என்றான உடனே இந்தமாரி ஏற்படுத்துவார். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் ஆப்போனண்ட்டில் இருக்கும். அப்போ வந்து இது வந்து இந்த டைம்ன்றதோட லைஃப் டைம் நீங்கள் வந்து வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுறதுன்றது ரொம்ப நல்லது. விளக்கு ஏற்ற குலதெய்வம் முன்னோர்களுடைய ஆதரவு, வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது, குழப்பங்கள், கவலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரியாகும். ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, ரொம்ப சிரமமாகவே இருக்குது, அப்படி வீட்டில் ஒரு குழப்பங்களை நிலைஞ்சி இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த இந்த குழப்பங்கள், கவலைகள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். அது ஏற்ற உங்களுக்கே தெரியும், பரவாயில்ல இப்போ நல்லா இருக்க மாற்றம் விளக்கு ஏற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம். விளக்கு ஏற்றிட்டு தாங்க இருக்கான்னு சொல்லலாம். வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றிட்டு அந்த வாசப்படியை வணங்கிட்டு வீட்டு உள்ளே போயிட்டு முன்னோர்கள் நினச்சிக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி இது குடிக்கும்போது அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் பார்க்கலாம். இது 48 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கனவுலே குழந்தைய முன்னோர்கள் கனவுல வருவாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்.